ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மூணு பொருள் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா சாப்பிடவே கிறிஸ்பியாக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இந்த ரெசிபி இருக்கும். வாங்க ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு, அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக இருக்கும், பார்த்தீங்களா? அந்த ரவை தான் எடுத்துருக்கேன். நடத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து 250 மில்லி. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் மற்ற பொருட்களையும் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு தேங்காவை நல்லா டைட்டாக நான் வந்து அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவிட்டு அளந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தேங்காவை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இது கூட அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாமல். தேங்காய் தயிர் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்லா இப்போது தேங்காய் தயிர் வந்து அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ரவை எடுத்துருக்கிற பாத்திரத்தில் இந்த தயிரை வந்து சேர்த்துடலாம். முதல்ல ரவை தயிர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கணும். ரவையை தயிரோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வேணும், ஏன்னா ரவை வந்து ஊறணும் கொஞ்சம் நல்லா. அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் எடுத்து போடாமல் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், இந்த 4 பொருளையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3-4 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக எழும்பி வரும், அதுக்காக நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்போ திரும்பவும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம நல்லா ரவுண்டாக ஷேப்பாக பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுனாலே ஸ்நாக் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். நல்லா ரவை வந்து ஊறட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக ரவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊறி வந்துருச்சு. கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு போட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக செய்வேன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். மாவை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கழித்து நம்ம லைட்டாக அப்படி கலந்து கொடுக்கும்போது கடாயில் நல்லா ஒட்டாமல் வரும். நார்மலாக நம்ம செய்கிற ஸ்நாக்கை விட, அதாவது நம்ம கடலை மாவில் மைதா மாவுலலாம் செய்கிறத விட ரவையில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வந்து குக் பண்ணால் தான் நல்லா வெந்து வரும் ரவை. அப்பப்போ கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி கலர் பொன்னிறமாக மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் மாறி வந்துருச்சு. முதல்ல நம்ம மாவு சேர்க்கும் போது நல்லா கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ அந்த கொதியெல்லாம் கூட கொஞ்சம் லைட்டாக அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தாலே போதும், நல்லா வெந்து வந்திருக்கும். இது போல் ஒரு வடிகரண்டில் எடுத்து சேர்த்துக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும், சாப்பிட வந்து ஸ்நாக் நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே அப்படியே ஆப்போசிட்டாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. தயிரில் நம்ம ரவையை நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரவை, உள்ளே வந்து நல்லா குக் ஆகும் போது நல்லா சாஃப்டாக வரும். அதே மேலே வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ரவை தயிர் தேங்காவை போட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மறக்காமல் நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.